வணக்கம் நேயர்களே, உங்கள் புதுயுகம் தொலைக்காட்சியில் புத்தம் புதிய பொலிவுடன் இன்று தொடங்குகின்ற பிசினஸ் டைரி நிகழ்ச்சியில் பங்கேற்று கேள்விகளை எழுப்ப உங்களை அன்புடன் அழைக்கிறோம். ஆகாறு அளவு இட்டிதாயினும் கேடில்லை, போகாறு அகலாக்கடை என்கிறது திருக்குறள். ஆகு ஆறு என்றால் வருகின்ற வழி, வருமானம் வருகின்ற வழி மிகச் சிறியதாக இருந்தாலும் கூட பரவாயில்லை, செலவழிக்கின்ற வழியானது அதிகமாகி விடாமல் பார்த்து கொள்ளுங்கள் என்று அருமையாக சொல்கிறது திருக்குறள். எல்லா விதமான பொருளாதார இலக்கணத்துக்கும் அடிப்படை சூத்திரமாக அமைந்திருப்பது இந்த திருக்குறள். இந்த திருக்குறளின் அடிப்படையிலே சேமிப்பு மிக மிக அவசியம் என்பதை தற்போது ஏற்பட்ட கொரோனா பாதிப்பு அனைவருக்கும் அறிவுறுத்தியிருக்கும். அது ஒரு அனுபவ பாடமாகவே அமைந்திருக்கும். அந்த வகையிலே சேமிப்பு என்பது முதலீடாக மாறும் பொழுது அனைவருக்குமே பொருளாதார வளர்ச்சிக்கான சாத்தியம் கிடைக்கிறது. இதைத்தான் வரவுகளுக்கு உள் செலவு இருக்க வேண்டும். ஒருவேளை செலவு அதிகமாக போனால் மாற்று வழிகளிலே நமது வருமானத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு வாய்ப்பாக இருப்பது சேமிப்பும் முதலீடும். அதிலே முக்கியமாக முதலீட்டுக்கு அடிப்படையாக இருப்பது, விதையாக இருப்பது சேமிப்பு. இந்த முதலீடு என்பது பணத்தை விதைத்து பணத்தை அறுவடை செய்யும் ஒரு அறிவியல் கலை. ஆக அதற்கு விதையாக இருப்பது சேமிப்பு. அந்த வகையிலே உங்களது சேமிப்புகளும் முதலீடுகளும் எந்த வகையிலே இருந்தால் சிறப்பாக இருக்கும், எவ்வாறு உங்களை நீங்களே பொருளாதாரத்திலே மேம்படுத்திக் கொள்வது, வலிமையாக்கிக் கொள்வது என்பது குறித்து உங்களது கேள்விகளுக்கும் நமது கேள்விகளுக்கும் இன்றைய முதல் நிகழ்ச்சியிலே பதிலளிப்பதற்காக, உரிய விளக்கங்கள் அளிப்பதற்காக நமது அரங்கத்திற்கு திரு பி ஸ்ரீனிவாசன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். அவர் ஒரு அடிப்படையில் ஒரு ஆடிட்டர், முன்னாள் வங்கியாளர், பல்வேறு பொருளாதார விஷயங்களிலே அனுபவம் வாய்ந்தவர், பைசா கோபுரம் கட்டுவோம் உள்ளிட்ட பல நூல்களை எழுதிய நூலாசிரியர், மேலும் வெற்றி விடிகள் என்ற சுய முன்னேற்ற அமைப்பினுடைய நிறுவனர். அத்தகு சிறப்பு வாய்ந்த திரு ஸ்ரீனிவாசன் அவர்களை உங்கள் சார்பிலும் நமது புதுயுகம் தொலைக்காட்சியின் சார்பிலும் முதற்கண் வருக வருக என மகிழ்ச்சியோடு வரவேற்கிறோம். வணக்கம் சார். வணக்கம். ஏன்னா இந்த ஏற்கனவே குரலில் சொன்ன மாதிரி சேமிப்பு ரொம்ப அவசியம், வரவுக்குள் செலவை சுருக்கிக்கணும் அப்படின்னாங்க. ஆனால் இந்த கொரோனா எல்லாருக்கும் எப்படின்னா வரவுங்கிறதை பெரும்பாலும் அடுத்து தள்ளிவிட்டது அல்லது அதை சுருக்கி விட்டது இல்லையா. இந்த மாதிரி சூழலில் எப்படி, பொதுவாகவே சேமிப்பு அவசியம், ஆனால் இந்த மாதிரி சூழலில் சேமிப்பை எப்படி அதிகரித்தல், அதை எப்படி முதலீடாக மாற்றி மேலும் தனது பொருளாதார பலத்தை அதிகரிப்பல், அது சம்பந்தமாக உங்களுடைய அறிவுரைகளை சொல்லுங்கள், ஆலோசனைகளை சொல்லுங்கள். ஒரு 100 ஆண்டுகளுக்கு பிறகு இதை போன்ற ஒரு சூழல் வந்திருக்கிறது. 1920-30 கிரேட் டிப்ரெஷன் சொல்லுவாங்க. அதன் பிறகு உலகளாவிய பல நிகழ்வுகள் இருந்தன. அந்த நிகழ்வுகள் எல்லாம் ஏதோ ஒரு பகுதியை அல்லது 2-3 நாடுகளை மட்டும் தாக்கின. இது அப்படி இல்லை, உலகம் முழுவதும் கிரேட் டிப்ரெஷன் மாதிரி எல்லாரையும் உண்மையான உலகமயமாக்கல், உலகமயமாக்கலா, உண்மையாகவே உலகமயமாக்கல் தான். அதனால் நமக்கு 2 விஷயங்களில் கருத்தை நாம் செலுத்த வேண்டும். ஒன்று, இப்போ பொருளாதாரம் எழுந்து நிற்கின்ற பொழுது ஒரு உத்வேகத்தோடு எழுந்திருக்கும். வேகமாக போகுமா, அதற்கு எவ்வளவு நாளாகுங்கிறது பின்னாடி. சரி, ஆனால் உத்வேகத்தோடு எழுந்திருக்கும். அது பொருளாதாரத்தினுடைய பங்களிப்பே, அதனுடைய அடிப்படை உணர்வே அதுதான். எழுந்துக்கிற பொழுது ரொம்ப வேகமாக எழுந்துக்கும். அந்த இடத்துல நாம் இருப்பதனால நாம் வருமானத்தை பெருக்குவதற்குண்டான வழிகளும் வாய்ப்புகளும் புதியதாக ஏற்படும். இது முதல்ல இருக்கிற நல்ல விஷயம். 2வது, கடந்த 1 வருஷத்தில் வருமானமே இல்லாத காரணத்தினால சேமிப்பு பெரிதாக இருக்காது. கரெக்ட். இப்பொழுது சேமிப்பை ஆரம்பிக்க வேண்டும். அதற்கு ஒரு பயம் நமக்கு வந்திருக்கும், சேமிப்பு இல்லாத பொழுது நாம் எப்படியெல்லாம் தவிக்கிறோம் என்கிற ஒரு எண்ணம் நமக்கு வந்திருக்கும். அதை புதியதாக பார்த்து எந்த வழிகளில் நாம் சேமிக்கலாம் என்று பார்க்க வேண்டிய ஒரு நிலை. சரி, இந்த அடிப்படையில் ஏற்கனவே சொன்ன மாதிரி முதலீடுகளுக்கு ஒரு வித்தாக விதையாக அமைவது சேமிப்பு இல்லையா. அப்போது அந்த சேமிப்பை எவ்வாறு தொடக்கணும், எந்தெந்த சின்ன சின்ன சிறு விஷயம்தான், சிறு துளி பெருவெள்ளம் அப்படிங்கிற மாதிரி சிறிய விஷயத்திலிருந்து தான் பெருசாக நம்ம போக முடியும். ஒவ்வொரு ஸ்டெப்பும் எடுத்து வைக்கும் பொழுது தான் ஓட்டத்துக்கு முக்கியமானது முதல்ல ஸ்டெப் எடுத்து வைக்கணும் இல்லையா, அடி எடுத்து வைக்கணும். அப்போது உங்களுடைய அனுபவத்தில் நீங்கள் எதை வந்து முன்னிறுத்துவீங்க, எந்த வகை எவ்விதமான வகைகளில் சேமிக்கலாம், அதை எப்படி முதலீட்டாக மாற்றலாம்னு சொல்லுங்களேன். முதற்புள்ளின்னு ஒன்று சொல்லுவோம், அதுக்கப்புறம் தான் கோலம் வைப்போம். இந்த முதற்புள்ளி என்பது ரெக்கரிங் டெபாசிட், தொடர் வைப்பு நிதி எனப்படுகின்ற ரெக்கரிங் டெபாசிட், மாதா மாதம் ஒரு தொகையை சேர்ப்பது.
இதை உடனே ஆரம்பிச்சிடும். அதனுடைய தொகை குறைவாக இருக்கலாம், மாதத்துக்கு 100 ரூபாயாக இருக்கலாம், அல்லது மாதத்துக்கு 500 ரூபாயாக கூட இருக்கலாம், 50 ரூபாயாக கூட இருக்கலாம். ஆனால் அந்த பழக்கத்தை நமக்குள் கொண்டு வர வேண்டும். இப்போ அதில் ஒரு யுக்தியை பயன்படுத்தலாம். வேரியபிள் ரெக்கரிங் டெபாசிட்னு ஒரு ஸ்கீம் இருக்குது, பல வங்கிகளில் இதை கொண்டு வந்திருக்காங்க. வழக்கமாக தொடர் வைப்பு நிதி ரெக்கரிங் டெபாசிட்டுங்கிறது, நம்ம போய் அப்ளிகேஷன் எழுதி கொடுக்குற போது மாதம் 100 ரூபாய் செலுத்துகிறேன், 200 ரூபாய் செலுத்துகிறேன்னு சொல்லிடுவோம். அதை செலுத்தலை அப்படின்னா ஒரு சின்ன அபராத தொகை போடுவாங்க, ஏன்னா அவங்க வட்டி கொடுக்குறாங்க இல்லையா, அதனால் அபராத தொகை போடுவாங்க. ஆனால் இது அப்படி அல்ல. 100 ரூபாய்க்கு ஒருவர் தொடர் வைப்பு நிதியை ஆரம்பிக்கிறார் இந்த வேரியபிள் ஆர்டிக்கு கீழே. அதை போன்று 10 பங்கு சேமிக்கலாம், அதாவது 200 ரூபாய் சேமிக்கலாம், ஒரு மாதம் 300 ரூபாயை போய் கட்டலாம், அடுத்த மாதம் 100 ரூபாயை கட்டலாம், 1000 ரூபாய் வரைக்கும் கட்டலாம். 100, 200, 300 1000 வரைக்கும் 10 பங்கு கட்டலாம். இதில் நமக்கு என்ன வசதி, 100 ரூபாயில் ஆரம்பிக்கலாம், மினிமம் இவ்வளோ சேமிக்க முடியும். அதை தாண்டி நாம் அதிகமாக சேமிக்கக்கூடிய மாதங்களில் அதை சேமிச்சுட்டு போகலாம். இது முதல் புள்ளியாக நாம் வைக்க வேண்டும். ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க. ஏன்னா ஒரு சாதாரண ஆர்டி அப்படிங்கும்பொழுது ஒரு நிலையான தொகை, அதை தவறாமல் செலுத்த வேண்டும். ஆனால் வேரியபிள் அப்படிங்கும்பொழுது அந்த பணம் கிடைக்கும். அதை எஃப்டியாக மாற்றிக்கொள்வது, அதை கூட குமுலேட்டிவாக மாற்றிக்கொள்வது அப்படி சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் போதுமா, ஒரு எளிய முதலீட்டாளருக்கு பாதுகாப்பும் அவசியம், அதே நேரத்தில் வளர்ச்சியும் அவசியம். இப்போ இருக்கக்கூடிய சூழலில் சேமிப்புக்கு மிகப்பெரிய அளவில் லாபம் கிடைப்பதில்லை. ஏன்னா அதை எந்த விதமான வங்கிகளிலும் சரி, ஒரு 6% ஒரு பெரிய விஷயமாக இருக்குது. இது வந்து ஒரு ஆறுதலை தருவதாக இல்லை இல்லையா. அதே நேரத்தில் மாற்று வழிகளில் போகலாம் அப்படின்னா அதில் வந்து முதலை இழந்து விடக்கூடாது. முதலை இழந்து விட்டு முதலை வாயில் அகப்பட்ட கொண்ட மாதிரி ஆகிவிடக்கூடாது. அப்போது முதலையும் சேமிக்க வேண்டும், அந்த சேமித்ததற்கு உரிய ஆதாயமும் கிடைக்க வேண்டும் அப்படின்னா எந்த வகையான முதலீடுகளில் போகலாம்? முதல்ல ஆர்டி ஒரு வருடத்தும் கழிச்சு ஒரு தொகை வருது இல்லையா, அதை ஒரு நல்ல செலவிற்கு, ஒரு பிள்ளையினுடைய பள்ளிக்கூட கட்டணத்திற்கோ அல்லது நமக்கு சக்தி இருந்தால் எஃப்டியாகவோ மாற்றிவிடலாம். இது சேமிப்பினுடைய பழக்கத்தை நமக்குள் உறுதிப்படுத்துகிறது. நம்முடைய சேமிப்பில் எத்தனை சதவிகிதம் ஃபிக்ஸடாக ரிட்டர்ன், அதாவது வங்கியில் போட்டு வரக்கூடிய 6-7% இருக்கணும்னு பார்த்துட்டு மீதி இருப்பதை ஷேர் மார்க்கெட்டு அந்த மாதிரி போகலாமா, மியூச்சுவல் ஃபண்டு போகலாமா, நமக்கு ஷேர் மார்க்கெட் பற்றி எதுவுமே தெரியாது, மியூச்சுவல் ஃபண்டு போகலாமான்ட்டு போகலாம். எந்த தொகை என்பதை பிரித்து கொள்வதற்கு ஒரு உபாயம் இருக்கிறது, ஒரு வழி இருக்கிறது. 100 நம்முடைய வயதை கழிக்க வேண்டும். என்னுடைய வயது 60 என்று வைத்து கொள்ளுங்கள். 60 கழித்தால் மீதி 40 வருகிறது. 40 தான் நிலை இல்லாத, நிரந்தரம் இல்லாத, ஃபிக்ஸடாக இல்லாத வருமானத்தையோ வட்டியோ தரக்கூடியதில் இருக்கணும். 40 நல்ல பலமாக இருக்கக்கூடிய வங்கியில் போட்டுடணும். ஒருத்தருக்கு 30 அவர் 70 வரைக்கும் கூடுதலான வட்டி வரக்கூடியதில் போடலாம். ஆனால் எதில் போய் நம்ம பணம் போடுறோமோ அதனுடைய ஆபத்துகளை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது புரிந்து கொள்ளாமல் போய் இன்வெஸ்ட் பண்ணிடக்கூடாது. ரொம்ப அருமையாக சொல்லியிருக்கீங்க. ஆபத்து அப்படிங்கும் பொழுது இடர், அந்த இடர் தாங்கும் பொழுது தான் அந்த ஆதாயம்ங்கிற கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய முதலீடுகளை பார்த்தீங்கன்னா இடர்கள் அதிகமாக இருந்தால் ஆதாயமும் அதிகமாக இருக்கும். ஆனால் அதே நேரத்தில் யாராருக்கு எந்தெந்த இடரை தாங்கலாம் என்பதற்கு ஒரு வயதை குறிப்பு காமிச்சு அதை கழித்து கொண்டு, வயதை கழித்து கொண்டு, 100 வயதை கழித்து கொண்டு செய்யணும்னு செஞ்சீங்க. அதில் கூட ஒவ்வொரு முதலீடுகளுக்கும் பின்னணி கண்டிப்பாக பார்க்கணும். இப்போ உதாரணத்துக்கு மியூச்சுவல் ஃபண்டு அப்படின்னா நம்ம கண்ணை மூடிட்டு பண்ணிடலாமா, ஷேரை விட அது சுலபமானது, எளிதானது. ஆனால் அதிலும் கூட ஏதாவது சிக்கல் இருக்கிறதா, அல்லது எளிய முதலீட்டாளர்களுக்கு அது உகந்ததா, உங்களுடைய கருத்து என்ன? அதுக்குள்ளே அடிப்படையில் 3-4 வகைகள் இருக்கின்றன. சரி, ஈக்விட்டி மார்க்கெட்னு சொல்லக்கூடிய இதை ஈக்விட்டி ஷேரில் மாத்திரம் போடுறதுலேருந்து டிபஞ்சரில் போடுறது, கவர்மெண்ட் செக்யூரிட்டியில் போடுறது, 3 வகை. ஈக்விட்டி மார்க்கெட்டுங்கிறது ரிஸ்க் அதிகம், டிபஞ்சர் அல்லது கடன் பத்திரங்கள்ங்கிறது அதை விட ரிஸ்க் குறைவு, ஒரு குறிப்பிட்ட வட்டி கொடுப்பாங்க. 3வது கவர்மெண்ட் செக்யூரிட்டி, அதில் வட்டி மிகவும் குறைவாக இருக்கும், ஆனால் நிச்சயமான பணமாக இருக்கும். அதனால் உள்ளே போடுற போதே அது உள்ள 100 ரூபா போடுறோன்னா ஒரு 20 ரூபாயை நம்மளுடைய வயதுக்கு தகுந்தாற் போல் ரிஸ்க்லேயும், டிபஞ்சரில் கொடுக்கக்கூடியதில் 2வது நிலையில் இருக்கக்கூடிய ஷேரு டிபஞ்சரில் 2வதுலேயும், 3வது கவர்மெண்ட் செக்யூரிட்டி போடலாம். ஒருத்தர் ரிட்டையர் ஆகிறார், பணம் வருது, ஆனால் மியூச்சுவல் ஃபண்டில் போடலாம்னு நினைக்கிற பொழுது 2வது நிலை 3வது நிலைக்கு தான் நிறையா முக்கியத்துவம் கொடுக்கணும். அதுலேயும் ஆபத்துகள் உண்டு.
ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிற ஆபத்தை விட மியூச்சுவல் ஃபண்டில் ஆபத்து சற்று குறைவு. நாம் போடுற ஒரு ரூபாயை அவங்க 100 கம்பெனியில் போடுறாங்க, ஒரு கம்பெனியில் 1 பைசாவை போடுற மாதிரி கணக்கு. ஒரு 2 கம்பெனி விழுந்தால் கூட மீதி இருக்கிற 98 கம்பெனி நமக்கு உதவி செய்யும்ன்றது அதனுடைய தாத்பரியம். அழகாக சொன்னீங்க. நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா இல்லத்தரசிகள் தங்கத்தில் முதலீடு செய்வாங்க. அந்த தங்கத்தில் முதலீடு ஒரு தங்குகின்ற முதலீடாக எப்பொழுதும் குறையாமல் ஏறிக்கொண்டே இருக்கும். குறைந்தாலும் கூட உடனடியாக அது ஏற்றத்தையும் பெற்று விடுங்கிறனால இல்லத்தரசிகளிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டியது தங்கத்தில் முதலீடு. ஆனால் அந்த தங்கத்தில் முதலீடு அப்படிங்கிறத முதலீடு அப்படிங்கிறத விட நுகர்வு தான் இந்தியாவில் அதிகமாக இருக்குது. அப்போ தங்கத்தையே முதலீடு செய்யலாம், தங்கத்தில் முதலீடு செய்வது அருமை அப்படின்னா எந்த விதமான யோசனைகள் நீங்கள் முன்வைக்கிறீங்க? நம்முடைய குடும்பத்தினுடைய சூழலை அடிப்படையாக வைத்து தங்கத்தில் நாம் முதலீடு செய்யலாம். நல்ல முதலீடு தங்கத்தில் என்றால் அது காயின் அல்லது பார். காயின் வாங்கிறது நம்முடைய சக்திக்கு உட்பட்டது. காயினில் சேதாரம் மிக மிக குறைவு, மிக மிக குறைவு. ஒரு நகையாக இருக்கின்ற பொழுது அதில் சேதாரம் என்பதும் இழப்பு என்பதும் தேய்மானம் என்பதும் இருக்கிறது. தங்கத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு செலவு உண்டு, அதை லாக்கரில் நம்ம வைக்கணும், அதுக்குண்டான வருடாந்திர செலவு இருக்கிறது, அதை கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும். தங்கத்தினுடைய விலை ஐயா அவர்கள் குறிப்பிட்டது போன்று குறையாது, குறைந்தாலும் மீண்டும் பழைய நிலைக்கு வந்துவிடும். ஏற்றத்தாழ்வுகள் அல்லது ஏற்ற இறக்கங்கள் மிக அதிகமாக இருக்காது, மெல்ல மெல்ல ஏறக்கூடிய ஒன்று. கடந்த 100 ஆண்டுகளில் எழுமுகமாகத்தான் அது இருந்திருக்கிறது. ஆனால் அதனுடைய ஏற்ற விகிதம் ஒரு வட்டிக்கிணையாக இருக்காது. ஒரு 8%, 10% கிடைக்குது பேங்க்கில், ஒரு 6% கிடைக்குதுன்னா அந்த அளவிற்கு அதில் இருக்காது. ஆனால் முதல் போகாது. 100 ரூபாய் நம்முடைய சேமிப்பாக இருக்கிறது என்றால் அதிலே இன்ன பகுதி, கால் பகுதி 25 ரூபாய் தங்கத்தில் என்று வைத்துக்கொள்ளலாம். நிச்சயமாக கீழே போகாது. ஆனால் பாதுகாப்பாக வைத்திருக்க வேண்டும். எல்லாவற்றையும் நுகர்வுக்கு என்று பயன்படுத்தாமல், அதாவது கழுத்தில் போட்டுக்கிட்டு வெளியில் போகிறதில்ல, நமக்கு ரிஸ்க் நிறையா இருக்கிறதுனால அது இல்லாமல் பியூர் தங்கமாக இருப்பதை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். அருமையாக சொல்லியிருக்கீங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, சேமிப்பு முதலீடுகளுடைய முக்கியமாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு சொன்னீங்கன்னா காப்பீடு. ஏன்னா அந்த காப்பீடு எவ்வளவு அவசியம் அப்படிங்கிறது, அதுலேயும் மருத்துவ காப்பீடு எவ்வளவு அவசியங்கிறத இந்த கொரோனா நமக்கு அதுவும் கற்றுக் கொடுத்துருக்கு. என்னுடைய கேள்வி என்னென்னா, மருத்துவ காப்பீடு என்பது கொரோனா காலத்தில் அல்லது கொரோனாவுக்கு பிந்தைய காலத்தில் எவ்விதம் பயனுள்ளதாக இருக்கிறது என்பதை உங்களை நான் கேள்வியாக வைக்கிறேன், சொல்லுங்கள் சார். மருத்துவ காப்பீடு கொரோனா அஃபெக்ட் ஆனவங்களுக்கு, கொரோனாவால் பாதிக்கப்படாதவர்களுக்கு ரெண்டாக இப்போ பிரிகிறது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன் வரும், அதாவது இப்பொழுது கொடுக்க மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. பட் அதில் இன்னும் ஒரு 6 மாத காலத்தில் வேக்சினேஷன்லாம் வந்தப்பறம் அதில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனோடு கொடுப்பாங்க, அதாவது மேக்சிமம் இவ்வளோ ரூபான்னு போட்டு கொடுப்பாங்க. எல்லாருக்கும் இந்த பாலிசி அவசியம். நிறுவனங்களில் பணியாற்றுபவர்கள் நிறுவனத்தின் மூலமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். அதில் சில வசதிகள் உண்டு. ஒரு நிறுவனம் அதில் 1000 பேர் இருக்காங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் கம்பெனியோட கான்ட்ராக்ட் போடும்போது அதில் சில அனுகூலங்கள் இருக்கின்றன, அதனால் அதை எடுக்கணும். தனியாக இருக்கக்கூடியவர்கள் தனக்கும் தன்னுடைய குடும்பத்திற்கும் இதுநாள் வரையிலும் தள்ளி போட்டிருந்தால் கூட உடனடியாக போய் எடுத்துக்கொள்ள வேண்டும். 3 வருடங்கள் கழித்து எந்த கிளைமுக்கும் பணம் கொடுப்பாங்க. 3 வருடங்களுக்குள்ளேன்னா சில விதமான கேள்விகளை கேட்டுவிட்டு கிராஸ் வெரிஃபிகேஷனோ ஏதோ ஒன்றை செய்து விட்டு டெஸ்ட்டு, மெடிக்கல் டெஸ்ட்டு இதெல்லாத்தையும் எடுத்துகிட்டு கொடுப்பாங்க. அதனால் உடனடியாக எடுத்து விட வேண்டும். நாம் எப்போவுமே பல் வலி வந்த உடனே பல் டாக்டரை நம்ம நினைப்போம், அது வரைக்கும் நமக்கு டென்டிஸ்ட்டு நம்ம தெருவில் இருக்காருன்னே நமக்கு தெரியாமல் இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் வருமுன் காப்போனாக இதில் எடுத்துணும். வருமுன் காப்போன் என்பதை வருமுன் காப்பீடு என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி செய்வது மிக மிக முக்கியமானது. அதில் வருமான வரி சலுகை இருக்கிறது, அப்புறம் 1 வருஷத்தில் நம்ம கிளைம் பண்ணலன்னா அடுத்த வருடம் அதில் ஒரு தள்ளுபடி இருக்கிறது, போனஸ்ன்னு ஒன்று கொடுக்குறாங்க. அந்த போனஸ் வந்து ஒரு விதமான தள்ளுபடி, அதாவது அதே ப்ரீமியத்துக்கு 1 லட்சம் ரூபாய்க்கு பதிலாக 1,05,000 ரூபாய்க்கு கொடுப்பாங்க, அதே ப்ரீமியம் இருக்கும். அதனால் கூடுதலாக வரும். வண்டி இன்சூரன்ஸில் தள்ளுபடிங்கிறது ப்ரீமியம் குறையும், இங்கே கூடுதல் கவர், ஆனால் அதே ப்ரீமியம். அதனால் மெடிக்கல் இன்சூரன்ஸ் மிக மிக அவசியம். மொத்த நாடுமே மெடிக்கல் இன்சூரன்ஸ் கீழே வரணும். அது பல இடங்களில் நமக்கு இருக்குது அப்படின்ற பொழுது கூட நம்ம தனியாக எடுத்துக்கணும். அது காரணத்தை சொல்லிடுறேன். ஒரு நிறுவனத்தில் இருக்கோம், அந்த இடத்துல இன்சூரன்ஸ் இருக்குன்னு இருக்கும், திடீர்னு அந்த நிறுவனத்தை விட்டுட்டு இன்னொரு நிறுவனத்தில் போய் சேர்றோம். போன தலைமுறையில் அந்த மாதிரி ஒரு நிறுவனத்தை விட்டு இன்னொரு நிறுவனத்துக்கு ஷிஃப்ட் ஆகிறது நார்மலாக நடக்கவே நடக்காது. எங்கே சேர்றாங்களோ அங்கே கடைசி வரைக்கும் இருப்பாங்க. இப்போ அப்படி இல்லை. இன்றைக்கி ஒரு நிறுவனத்தில் இருக்காங்க, இன்னொரு 6 மாதம் கழிச்சு இன்னொரு நிறுவனத்துக்கு போகிறாங்க.
அப்போ புது நிறுவனத்துக்கு போய் அங்கே இன்சூரன்ஸ் சேர்றதுக்கு முன்னாடி நமக்கு உடல்நிலையில் பிரச்சனை வந்தால், 3 வருடம் ஆகாமல் இருந்தால், அதனால் உடனடியாக சொந்தமாக ஒன்றை வைத்துக்கொள்ள வேண்டும். அலுவலகத்தின் மூலமாக இருந்தால் அதன் மூலமாகவும் நாம் பணம் செலுத்தி கொள்ளலாம். நிறைய வசதிகள் வந்திருக்கின்றன. இப்போ அமைப்புகள், சங்கங்கள், இதுக்கெல்லாம் கூட குரூப்பாக இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க, வங்கி அக்கௌண்ட்டுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்க. அதனால் மருத்துவ காப்பீடு மிக மிக முக்கியமானது. ரொம்ப அருமையாக சொன்னீங்க. ஒரு குழு காப்பீடு இருந்தாலும் கூட தனிநபர் அவர்களுக்குரிய ஃப்ளோட்டர், ஃபேமிலி ஃப்ளோட்டர்னு சொல்லக்கூடிய குடும்பம் உறுப்பினர்கள் அனைவரையுமே பாதுகாக்கக்கூடிய அந்த முதலீடு, சாரி, அந்த காப்பீடு, மருத்துவ காப்பீடு அவசியம் தேவை இல்லையா? அதுபோக ஆயுள் காப்பீடு அப்படிங்கிறதும் மிக ஒரு அவசியமான ஒரு விஷயம். நிறைய பேர் ஆயுள் காப்பீடு அப்படிங்கிறத வந்து அதை சரியாக புரிந்து கொள்ள மாட்டுறாங்க. எனக்கு ஏற்கனவே ஒரு பாலிசி இருக்கே அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து எல்லாருமே ஒரு பாலிசி ஏதோ பேர் வைத்து கொண்டிருந்தால் போதாது அப்படிங்கிற சூழல் மிக முக்கியமாக ஒரு குடும்பத் தலைவன் அவருக்கு, ஏன்னா இப்போ இருக்கக்கூடிய சூழலில் எது வேணாலும் எப்போது வேண்டுமானாலும் நிகழலாம் அப்படிங்கிற சூழலில் அந்த யதார்த்தத்தை நிறைய பேர் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இருந்தாலும் அதற்குரிய காப்பீடுக்கு உரிய கவனம், எவ்வளவு தொகையை அதில் முதலீடு செய்ய வேண்டும் என்பது குறித்தெல்லாம் ஒரு விழிப்புணர்வு இல்லாமல் இருக்காங்க. அது குறித்து உங்களுடைய கருத்துக்களையும் ஆலோசனைகளையும் சொல்லுங்களேன். மருத்துவ காப்பீட்டை நாம் காப்பீட்டை கூட நாம் எடுத்துருவோம், ஆயுள் காப்பீட்டை நம்ம கொஞ்சம் கவனிக்காமல் இருந்துருவோம். அதுக்கு மிக முக்கியமான காரணம், ஒரு நபரை சுற்றி குறைந்தது 3 ஏஜென்ட் இருப்பாங்க. அவங்க அடிக்கடி பாலிசி போடுங்கன்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப எளிமையாக கிடைப்பதாக நாம் நினைத்து கொண்டு விடுகிறோம் இப்படி அவங்க அடிக்கடி கேட்கறதுனால. அது அப்படி அல்ல. ஒருவரால் எளிதாக இன்சூரன்ஸ் பாலிசி போட முடியாது. அவருடைய சம்பாத்தியம், அவருடைய வயது, உடல்நிலை 3 கணக்கில் எடுத்து தான் அவங்க கொடுக்குறாங்க. சும்மா நினச்ச பகுதிக்கு பாலிசி எடுத்துட முடியாது. அப்படி எடுக்கிற பாலிசியில் பெரிய கவர் இருக்காது. அதனால் பாலிசி மிகவும் அவசியம். எவ்வளோ ரூபாய்க்கு எடுக்கணும், ரொம்ப சிம்பிள் கணக்கு. ஒரு மாதத்திற்கு நம்முடைய குடும்பத்திற்கு 10,000 ரூபாய் செலவாகிறது. கணக்கு எளிதாக புரிய வேண்டும் என்பதற்காக தொகையை குறைத்து வைத்திருக்கிறேன். அவ்வளோதான். ஒரு வருடத்தில் 1,20,000 ஒரு குடும்பத்துக்கு போகணும் அப்படின்னா 12 லட்சம் ரூபாய் பாலிசி இருந்தால் தான் 10% வட்டியில் அவ்வளோ கிடைக்கும். அதனால் 12 லட்சம் ரூபாய்க்காவது பாலிசி இருக்கணும். ஒரு வருட செலவிற்கு இணையாக வட்டி தரக்கூடியது தொகையாக நாம் பார்க்கணும். எவ்வளோ ரூபா போட்டால் அது எப்படி போட்டால் வரும், அதுதான் இன்சூரன்ஸ். ரொம்ப அருமையாக சொன்னீங்க. இன்றைய குறுகிய நேரத்துக்குள் நிறைவான பல விளக்கங்களை தந்தீர்கள். உங்களுக்கு எங்களது புதுயுகம் தொலைக்காட்சியின் சார்பிலும் நேயர்கள் சார்பிலும் நெஞ்சார்ந்த நன்றி சார். நேயர்களே, நாளைய தினம் வேறொரு நிபுணருடன் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து நன்றி கூறி விடைபெறுவது உங்களது அன்புக்கினிய அனந்த பத்மநாபன். நன்றி, வணக்கம்.